அன்பார்ந்த நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ வந்து திண்டுக்கல் லியோனி அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப சிறந்த பேச்சாளர், நகைச்சுவையா பேசுவாரு, நிறைய அரசியலும் பேசுவாரு, பட்டிமன்றங்கள் நிறைய நடத்திருக்காரு, நிறைய தொலைக்காட்சிகள்ல வந்து அவர் வந்து பேசுற பேச்சை வந்து நிறைய பேர் ரசிச்சு கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சினிமாவோட நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஆசிரியருங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படிப்பட்ட அந்த திண்டுக்கல் லியோனி அவர்களை வந்து தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. அந்த பொறுப்பை வந்து திமுகவுடைய தலைவரும் முதலமைச்சருமான MKSTALIN அவர்கள் வந்து அந்த திண்டுக்கல் லியோனியை வந்து பாடநூல் கழகத்துடைய தலைவராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. நியமனம் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சொன்ன லியோனி அவர்கள் வந்து அடுத்தாப்புல என்ன சொல்றாரு, இனி என்னுடைய ஆட்டம் வித்தியாசமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன செய்திகள் வந்து ரொம்ப ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் இருக்குது. ஆக தான் எதை செஞ்சாலும் கவர்ற மாதிரி செய்வோம் அப்படிங்கறதான் திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய செயலா இருக்குது. அப்படி அவர் என்ன செய்ய போறதா சொல்றாரு அப்படிங்கிற சில நிமிடங்கள் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் நீங்க கேளுங்க. MKSTALIN அவர்களுடைய தலைமையிலான திமுக அமைச்சரவை பொறுப்பேற்ற நாள் முதலே மத்திய அரசு என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒன்றிய அரசு என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தி வர்றாங்க. இந்த சொல்லாடலுக்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருவது நமக்கு தெரியும். சமீபத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட முதலமைச்சர் MKSTALIN அவர்கள் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்தாங்க. இந்த ஒன்றிய அரசுங்கிறது ஒன்றும் தவறான வாசகம் இல்ல, அது வந்து நியாயமா சட்டப்படி உள்ள வாசகம் தான். யூனியன்ங்கிறதுக்கு பொருள் வந்து ஒன்றியம் தான். அதனால எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அமைந்திருக்கிற ஒரு ஒன்றிய அரசு தான் இப்ப மத்தியில் இருக்கிற அரசு. அதனால ஒன்றிய அரசு நாங்கள் சொல்றதுல தவறு இல்லைன்னு சொல்லி MKSTALIN அவர்கள் விளக்கம் கொடுத்தாங்க. இருந்தாலும் அதிமுக பாமக உள்ளிட்ட பாஜகவுடைய கூட்டணி கட்சிகள் முதற்கொண்டு ஒன்றிய அரசு என்ற வார்த்தைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வர்றாங்க. இந்த நிலையில தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிற திண்டுக்கல் லியோனி வந்து இனிமே பாட புத்தகங்கள்ல ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையே இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது பெரும்பாலும் 1வது வகுப்பிலிருந்து 12வது வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழி பாடநூல், சிறுபான்மை மொழி பாடநூல், தொழிற்கல்வி பாட புத்தகம், ஆசிரியர் பட்டய பயிற்சிக்கான பாட புத்தகம், பல்நுட்ப கல்லூரிக்கான பாட புத்தகம் ஆகியவற்றை தயாரிக்கும் பணியை தமிழ்நாடு பாடநூல் நிறுவனம் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் மேற்கொண்டு வருவது நமக்கு தெரியும். இதனுடைய புதிய தலைவராக தான் ஆசிரியர், மேடை பேச்சாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், பட்டிமன்ற நடுவர் என பன்முகத்தன்மை கொண்ட திண்டுக்கல் லியோனி அவர்களை வந்து முதலமைச்சர் MKSTALIN வந்து நியமிச்சிருக்காரு. தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்க திண்டுக்கல் லியோனி இன்னைக்கு மரியாதை நிமித்தமா முதலமைச்சர் MKSTALIN அவர்களை சந்திச்சு வாழ்த்து பெற்றிருக்காரு. அதுக்கு பிறகு சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தில் வந்து அவர் வந்து செய்தியாளர்களை சந்திச்சிருக்காங்க. சந்தித்த உடனே லியோனி சொல்றாரு, 2022 முதல் தமிழக அரசின் பள்ளி பாட புத்தகங்கள்ல மத்திய அரசு என்ற வார்த்தையே இருக்காது, மத்திய அரசு என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை இடம்பெறும் அப்படிங்கிறது தெரிவிச்சிருக்காரு. மேலும் பாடங்களை வந்து குழந்தைகள் எளிதில் புரிந்து கொள்ற வகையில் பாட புத்தகங்களை கொண்டு வருவதற்கு அனைத்து நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற பாஜக அரசு தமிழ்நாட்டில் உள்ள பாட புத்தகங்களை வந்து நிறைய திருத்தங்களை பண்ணி அவங்களுக்கு பிடிக்காதவங்க மேல ஒரு குறையான கவனம் வர்ற மாதிரி, மாணவர்களுக்கு அந்த அவங்க மேல ஒரு அதிருப்தி வர்ற மாதிரி வாசகங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதையெல்லாம் எடுத்துட்டு நேர்மையான முறையில் சரித்திரங்களையும் செய்திகளையும் சரியான முறையில் சொல்ற மாதிரி பாடங்களை நாங்கள் அமைப்போம். அதுலேயும் குறிப்பா அதுல அரசு சம்பந்தமா வரக்கூடிய செய்திகளுக்கு வந்து இனி ஒன்றிய அரசுங்கிற குறிப்பை தான் நாங்கள் அதில் வந்து குறிப்பிடுவோம் சொல்லி லியோனி அவர்கள் சொல்லியிருக்கிறது. இந்த தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. காரணம் வந்து தமிழகம் வந்து இந்தியாவில் வந்து வளமான நலமான கல்வி அறிவு உள்ள முன்னேற்றமான ஒரு மாநிலம், அது எதையுமே ஒரு சிறப்பாக செய்யும். அப்படி அந்த நிலையில வந்து இந்த ஒன்றியங்கிற வாசகத்தை சொல்றது மூலியமா தமிழகத்துடைய கூட்டாட்சி தத்துவத்துக்கு அது வந்து உறுதி கொடுக்கும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சிங்கிற அந்த கொள்கையை விடாமல் கடைபிடிக்கிற கட்சி தான் திமுகங்கிறத வெளிப்படுத்துகிற மாதிரி நான் செயல்படுத்துவேன்னு சொல்லி திண்டுக்கல் லியோனி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற செய்திகள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. என்று இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.